சூப்பரா அந்த ப்ரோமோ வந்து ஷார்ட்டா இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க நமக்கு கட் பண்ணி. என்ன கேரக்டர் நேம் அப்படிங்கிறதையும் கேப்ஷன்ல கொடுத்துட்டாங்க தெளிவா. மீட் த பவர் ஹவுஸ் ஆஃப் வேட்டையன் இன்ட்ரடியூசிங் அமிதாப் பச்சன் ஆஸ் சத்யதேவ் கெட் ரெடி டு விட்னஸ் ஹிஸ் கிரவுண்ட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சூப்பரா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. சத்யதேவ் அப்படிங்கிறது தான் அமிதாப் பச்சன் அவர்களுடைய கதாபாத்திரம், அதுவும் பவர் ஹவுஸ் ஆஃப் வேட்டையன் அப்படின்னு ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டோட அமிதாப் பச்சன் அவர்களை நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க கேரக்டராக. உண்மையாகவே அமிதாப் பச்சன் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ஹிந்தியில். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய நேரடி தமிழ் படம் அப்படின்னா வேட்டையன் தான் முதல் முறையாக. இதை வந்து டிஜி ஞானவேல் அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அதுக்காக, நான் இந்த ஒரு காம்போக்காக. நிச்சயமாக ஒரு பட்டாசான ஒரு சம்பவமாக இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் வரும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அமிதாப் பச்சன் அவர்கள் தான், அதை சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு பல்வேறு பேட்டிகளில். அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து திரையில் வரும்போது அப்படிங்கும்போது நிச்சயமாக அது வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எல்லாருக்குமே பார்க்குற அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் சரி, சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் சரி, ஒட்டுமொத்தமாக சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே சரி. அதேமாரி படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில், துஷாரா விஜயன் ஒரு பக்கம் டீச்சராக வர்றாங்க சரண்யாங்கிற கேரக்டரில், ரித்திகாசியும் ஒரு பக்கம் அதிரடியான ஒரு கேரக்டர் ரூபா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில், ஃபகத் ஃபாசில் ஒரு பக்கம், ராணா டகுபதி ஒரு பக்கம், அமிதாப் பச்சன் அவர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு ஒவ்வொன்றுமே எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் வேட்டையனில் இருக்க போதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அதாவது நிச்சயமாக அடுத்தடுத்த சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமிதாப் பச்சன் அவர்களை சத்யதேவ் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. அதுமாரி இதுக்கு முன்னாடி ஃபகத் ஃபாசில் அவர் வந்து பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்தடுத்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நாளைய தினம் செப்டம்பர் 20 வேட்டையன் ஆடியோ லான்ச் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. ஹண்டர் வண்டர் சாங் வெளியாகுது, வேட்டையன் ப்ரிவியூ வெளியாகுது எல்லாத்துக்கும் மேலே நம்ம சன் டிவியில் அதிகாரப்பூர்வமாக. அதுக்கு நடுவில் இப்போ அமிதாப் பச்சன் அவங்களுடைய இந்த கேரக்டரையும் அறிவிச்சிட்டாங்க. நாளைக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் வேறு இருக்குது ஆடியோ லான்ச்சில். அதனால் நாளைய தினம் வந்து ரசிகர்களை கையில் பிடிக்க முடியாது, அடுத்தடுத்து அப்டேட்டு தான் கொண்டாடி தீர்ப்போம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வீடியோக்களில் சந்திப்போம். அமிதாப் பச்சன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க. ஸ்க்ரீனில் சத்யதேவுடைய ஆட்டத்தை பார்க்குறதுக்கு, அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஆட்டத்தை பார்க்குறதுக்கு சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.